हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்ச்ல இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சிக்க போறது ரொம்பவே சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அது என்ன அப்படின்றத ரொம்பவே ஷார்ட்டா தெரிஞ்சிக்கலாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு செம்மையான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் எஸ் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லா ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது கூடவே இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அந்த ஜாபுக்கு நீங்கள் எல்லோரும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ வாங்க இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை பற்றி ரொம்பவே கிளியராக பார்க்கலாம் இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட நேம் ஆஃப் த போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த அமைப்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செம்மையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் எஸ்எஸ்சி அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு செய்திக்கு மொத்தமாக 6000 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 அதிக அளவில் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிங்க உங்கள் எல்லாருக்கும் ஜாப் கிடைக்க ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லாவே வாய்ப்பு இருக்குது என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷனல் கிளர்க் போஸ்டல் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதனுடைய கண்டினியூவேஷனாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ ஸோ இந்த 4 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இங்கே நம்ம பார்த்த 4 டைப் ஆஃப் போஸ்டிங்கோட சேலரி டீட்டெயில்ஸ் ஃபார் பர் மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்றது தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு போஸ்டிங் லோவர் டிவிஷனல் கிளர்க்கு இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19900 ரூபாய் முதல் 63200 ரூபாய் வரைக்கும் தராங்க ஃபார் பர் மந்த்துக்குங்க இதனுடைய கண்டினியூவேஷனாக 2வது மற்றும் 3வது 4வது அதாவது போஸ்டல் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபார் கிரேட் ஏ இந்த 3 டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா காமன் சேலரி தான் குறைஞ்சபட்சம் 25500 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 81100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ நல்ல ஒரு டீசென்ட் அண்ட் ஆவரேஜ் லெவல் சேலரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நான் என்ன படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் மார்க் கண்டிப்பாக உங்கள் எல்லாட்டையுமே இருக்கும் ஸோ மினிமமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க 12th படித்து பாஸ் பண்ண எல்லா நண்பர்களாலையும் தாராளமாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன்னால் நீங்கள் 12th படித்த குரூப்பில் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கான ஏஜ் லிமிட் குறைஞ்சபட்சம் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிற நண்பர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும் அதிகபட்சமாக 27 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் ரொம்பவே சூப்பராக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களை அவங்க இந்த டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும் எப்படி அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸை தாங்க இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு பர்சனல் இன்டர்வியூ இதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செய்யப்படும் ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களை அவங்க இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 6000 வேகன்சி கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கணும் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.ssc.nic.in என்ற இணையதள முகவரியில் கடைசி தேதியாக 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020 ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட்டு டேட்டை மறந்துடாதீங்க டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா நண்பர்களும் கண்டிப்பாக விண்ணப்பிங்க
வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு ஜாப் தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமாக எஸ்எஸ்சி லேட்டஸ்ட்டாக இப்படி ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா நண்பர்களுக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? மறந்துடாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அடுத்தடுத்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதற்கு முன்பாக வேறு என்னென்ன லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பாருங்கள். ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அங்கே கொடுத்துருக்கும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.